பட்ஜெட்ல நீங்க சென்ட் வாங்கலாம். இங்க ஒரு சென்டோட 2.5 லட்சம் ரூபா 2.5 சென்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த சைட்ல லோன் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளவுதான் இருக்கு அமௌண்ட் அப்படின்னாலும் கூட தாராளமா வாங்க, உங்களுக்கு லோன் போட்டு கொடுப்பாங்க. இந்த பைக் எல்லாம் போது பாத்தீங்கன்னா அது பஸ் ரூட்டு, பஸ் ரூட்னால வந்து பஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த வீடுங்க பாக்கலாம், எல்லா வீட்லயும் குடி இருக்காங்க. இங்க இருந்து இங்க பொள்ளாச்சி போகணும்னு வைங்களேன், ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தான். கிணத்து கடை போகணும்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ல கிணத்து கடை போயிடலாம், தென்னை தோப்பு. ஸோ அங்க பாக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே 2-3 தென்னை மரங்கள்லாம் இருக்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூளக்கல்ன்ற பிளேஸில் இருக்கும். ஸோ சூளக்கல்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டருடைய விலையே ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்காகவே 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு சென்டரோட விலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2.5 சென்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குடியிருக்காங்க, சரிங்களா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட்டரில் பிளாட் போடுறாங்கன்னா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து போட்டுருவாங்க. ஸோ யாராச்சும் வீடு கட்டணும், அப்புறம் நம்ம கட்டலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கனவே வந்து புஷ்வனமாயிருது. நீங்கள் அந்த கவலையே பண்ண வேண்டாம். ஸ்ரீராம் கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, டிடிசிபி அப்ரூவோட. அங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோடு இருக்குது. ஸோ இந்த சைடுமே இப்போ தார் ரோடு போட போகிறாங்க ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் ப்ராசஸ் இப்போ வந்து போயிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து பேக் டு பேக்கும் வீடு கட்டுறாங்க இங்கே. ஸோ அங்கே ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கே பார்க்குறீங்க, இங்கெல்லாம் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே குடியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ரோட்டு மேலேயே இருக்குது பஸ் ரூட்டு. அது பார்த்திங்கன்னா வந்து அந்த பைக்கெலாம் போது பார்த்திங்கன்னா அது பஸ் ரூட்டு. நம்ம சைட்டை பார்த்திங்கன்னா வந்து சுற்றியுமே வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குது. இங்கே பார்க்கலாம் தென்னந்தோப்பு. ஸோ அங்கே பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே 2-3 தென்னை மரங்கள்லாம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து கேரளா பார்டர் கிட்டக்க வந்துடுது உங்களுக்கு. கேரளாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான். நீங்கள் காற்றடிக்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு காற்று அடிச்சுட்டே இருக்குது. சில்லுன்னு இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரியே தெரில எனக்கு, சரிங்களா? நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ரூட்டுனால வந்து பஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து இங்கே பொள்ளாச்சி போகணுன்னு வைங்களேன், ஜஸ்ட்டு 12 கிலோமீட்டர் தான், அப்படியே வந்து போயிடலாம். இல்லை நான் கிணத்து கூட போகணுன்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 12 கிலோமீட்டரில் கிணத்து கூட போயிடலாம். கோயம்புத்தூரே போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதேமாதிரி என்கிட்ட வெஹிக்கிள் இல்லைப்பா, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பஸ் இருக்கனால ஸோ நோ ப்ராப்ளம். வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இன்னும் பைப் லைன் கனெக்ஷன் வந்து கொடுக்கலை. ஸோ இங்கே வந்து குடியிருப்புகள்லாம் வந்தோடனையும் கண்டிப்பாக வந்து அந்த லைன் உங்களுக்கு கொடுத்துட சொல்லியிருக்காங்க. ஸோ வீடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் வந்து வீடு இருக்குது. பியூர் செம்மன் கீழே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து பியூர் செம்மன், ரொம்ப நாளாக ஆயிடுச்சுல ரேட்டு கம்மியாக போட்டு. ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நிறைய பிளாட்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது, முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டில் லோன் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ தான் இருக்குது அமௌண்ட் அப்படின்னாலும் கூட தாராளமாக வாங்க, உங்களுக்கு லோன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிளாட் இப்போ 2.5 சென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லேக்ஸ் அந்த பட்ஜெட் தான் வரும். சுற்றியுமே உங்களுக்கு வந்து காமன் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ரூட் இருக்குது, 2-3 வழி இருக்குது, உள்ளே 3 கேட் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ 3 ரூட்லேயும் வந்து நம்ம உள்ளே வந்துக்கலாம். நம்மளுடைய கார் வந்து இங்கே ஓரமாக பார்க் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே சைட்டுக்குள்ளே போகலாம். சைட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய சைட்டாக இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு போகுதுங்க. அங்கே அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் மரம்.
ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து சைட்டு தான். மூணு ரூட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. சைட்லலாம் உங்களுக்கு வந்து வீடுங்க பார்க்கலாம், எல்லா வீட்லேயும் குடியிருக்காங்க சரிங்களா, யார் பூட்டிட்டு ஃபாரின்கள் போல். ஸோ இங்கே குடியிருக்காங்க, உள்ளே வந்து துணி காயுது, கார்ன்றிருக்கு, தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சைட்டுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி அந்த மூணு தென்னை மரம் அப்படியே பார்க்குறக்கே நல்லா இருக்குல்ல, இந்த சைடு தென்னை மரம் இருக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி மெயினாக என்னென்னா வந்து உங்களுக்கு தென்னை மரங்கள் இருக்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக ஒரு டிடிசிபி சைட் மாதிரியே இருக்காது, ஒரு ஃபார்ம் லேண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த சைட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இங்கே வாங்கலாம். ஸோ மெயின் ரோடு கட் ரோடெல்லாம் பார்க்கலாம், இந்த இடத்துல ப்ளஸ் போட்ட மாதிரி ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது. உள்ளே வந்து உங்களுக்கு இபி கனெக்ஷன் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபி போடுறேன்னு தாராளமாக வந்து நீங்கள் கரண்ட் இழுக்கு தேவையில்லை, டைரெக்டாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வீடு பார்க்கலாம். ஸோ அங்கே வீடு அந்த சைடு நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்ஸ் நிறைய அவைலபிள் இப்போதைக்கு இருக்குது சரிங்களா. லாஸ்ட்டில் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் புல் இதெல்லாம் முளைச்சிருந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த சைடு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்க. டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கில்ல, அந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் போட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நம்ம பேசலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸோ நாய் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுது, வாங்க வாங்க வாங்கன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் வாங்கி போடணும் அப்படின்னா ஒரு 20 லேக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை அவுட்டரில் ஏதாவது ஒரு பண்ண மாதிரி வைக்கலாம், இல்லை வந்து வீடே வந்து நான் பங்களா மாதிரி கட்டணும்ப்பா, பெரிய நான் கடை கூட இருக்குது, நல்ல பெரிய வீடாக கட்ட போகிறேன் எனக்கு வந்து, ஆனால் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பட்ஜெட்டில் நீங்கள் சென்ட் வாங்கலாம். இங்கே நல்லா சூப்பராக இருக்குது இடம், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இல்லை நம்ம நிறைய பிளாட் வந்து பார்த்துருக்கோம், ஸோ இந்தளவுக்கு க்ளீனாக வந்து நீட்டாக பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே அப்படியே புல் மோச்சு ஒரு மாதிரி தான் இருக்கும், இங்கே அப்படி தான் இருந்துச்சு பட் இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. மெயினாக தென்னை மரங்கள் நீங்கள் பார்க்கலாம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே பார்க்குற. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறத விட உள்ளே வர வர இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஸோ உள்ளேயுமே வந்து உங்களுக்கு ரோடு வரும், அங்கே பாருங்கள் அந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரோடு வந்து இப்போ உள்ளேயுமே போட போகிறாங்க. மெயின் ரோடு வந்து சென்ட்ரில் இருக்க மெயின் ரோடு வந்து உங்களுக்கு போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சைடில் இருக்க கட் ரோடெல்லாம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது, ஒரு சென்டரோட 2.5 லட்சம் ரூபா 2.75 சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. வாட்டர் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து பொள்ளாச்சி 12 கிலோமீட்டர், கணத்துக்கூட 12 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும், தாராளமாக வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து வாங்கி போடுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. எனவே அப்படியே பிடிச்சிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க, இந்த விடுவார் இந்த முழுவாக. பாய்.